இப்போ நம்ம சிபி மதர் போர்டு காம்பனன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமானது எஸ்எம்எஸ், ரேமு, ஹார்ட் டிஸ்க். இதான் மதர் போர்டு ஸ்ட்ரக்சரு. இதில் முக்கியமானது எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் எதுக்கு பயன்படுதுன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜை மதர் போர்டுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு பயன்படுது. ஃபஸ்ட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு பவர் கொடுக்குறதுக்கு. இதை பார்த்து இன்செர்ட் பண்ணும், இல்லைனா பின் டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்க இது பயன்படுது. அடுத்து வந்துட்டு ப்ராசஸருக்கு டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் போகுது. இது ரெண்டும் ஏர் கூலிங் ஃபேனு. இதுக்கு அடியில் தான் ப்ராசஸர் இருக்குது. இது ப்ராசஸரோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. இந்த ஃபேனு ஓவராலாக எல்லா ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. அடுத்து இது டிவிடி ஃப்ளாஷ் டிரைவை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. இதான் ரேம் ஸ்லாட்டு. ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, யூஸ் ஆகுதுன்னா சிஸ்டமோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதான் இந்த ரேம் தான். இதை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும். அடுத்து இது சேட்டா போட்டு, இது ஹார்ட் டிஸ்க் கூட இன்னொரு கனெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. இது ரெண்டும் ஹீட் சிங்கு, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு இது பிசிஎஸ் ஸ்லாட்டு. லேண்ட் கார்டு, வீடியோ கார்டு, சவுண்ட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. இது ஜம்பர்ஸு, இதுவும் அதே மாதிரி ஆட் ஆன் கார்ட்ஸு, அது யூஸ் பண்ண பயன்படுது. இது கிராஃபிக்ஸ் போர்ட்டு, எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா இதான் சிமாஸ் பேட்டரி. இது பயோ செட்டப்புக்கு யூஸ் ஆகுது. அது இல்லாமல் பவர் டேர்ன் ஆஃப் பண்ணும்போது எல்லா செட்டிங்ஸையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. பின்ன டேட் டைம் கரெக்டாக இருக்கிறதுக்கு இதாக யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பேக் பேனலை பற்றி பார்க்க போகிறோம். இது ஆடியோ எஃபெக்ட்ஸுக்கு பயன்படுது. இது மைக்குக்கு, இது லைன் அவுட்டு, இது லைன் இன்னு. இது வந்து ஈத்தர்நெட்டு, லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. இதெல்லாம் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. இது விஜியோ போர்ட்டு, இதுவும் விஜியோ போர்ட் தான், ஓல்டு வெர்ஷன். இது எக்ஸ்ட்ரா டிவைஸு, ப்ரிண்டர்ஸு அதெல்லாம் கனெக்ட் பண்ண பயன்படுது. இது பிஎஸ்2, மவுஸும் கீபோர்டும் கனெக்ட் பண்ண பயன்படுது. இதுதான் மொத்தமாக சிபியூக்கு பவர் கொடுக்குறது.